வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாடி தோட்டத்தில் கொய்யா மரம் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே கொய்யா மரம் வச்சுருக்கோம். அது விதையிலேருந்து வந்தது, அது இன்னும் காய் காய்க்காததுனால நம்ம வந்து புதுசாக ஒரு கண்டு வந்து சிகப்பு கொய்யா ஒட்டுக்கண்டு கொய்யா வந்து நான் நர்சரியில் 150 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒட்டுக்கண்டு சீக்கிரம் தான் வளரும். பாருங்கள் அதுக்கு கீழே வந்து ஒரு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பூ இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நல்லா ஆரோக்கியமாக இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம வாங்கணும். பாருங்கள் ஒரு இது 3-4 இடத்துல வந்து பூ இருக்குது, அது பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள் இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம பூ பூத்து பிஞ்சு வச்சிச்சுன்னா நமக்கு நல்லா காய்க்காது. அதனால் அந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு மண் கலவை அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்னா, இது செம்மண் மணல், அடுத்து வந்து தொழு உரம், மாட்டுச்சானா ஆட்டு எதுனாலும் இது வந்து எல்லாம் ஒரு ஒரு பங்கு 3 பங்கு சேர்த்து நம்ம வந்து செடியை வந்து நட்டுடலாம். நம்ம வந்து பெரிய ஒரு பாட்டில் நட்டிருக்கேன், வாளியில் வந்து 25 லிட்ரு இருக்க வாளியில் வந்து நட்டிருக்கேன். பாருங்கள் மண்கலவை நான் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால நான் நட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம செடி வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து நடக்கூடாது, ஏன்னா வந்து நர்சரியிலருந்து நம்ம வேறு வேறு இடத்துல தான் சேர்ந்து செடி வரும். அந்த கிளைமேட்லேருந்து நம்ம கிளைமேட் மாறுறதுக்கு வந்து கொஞ்சம் நாளாகும். அதனால் ஒரு வாரம் வரையிலே நம்ம எந்த கவரில் வாங்கி வச்சுருக்கோமோ அதே கவரில் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம நடணும். இல்லாட்டி வந்து வேறு வந்து அப்போ காயாது, கொஞ்சம் வந்து ரொம்ப டிலே ஆகும். அது வந்து தளவு எடுக்கிறதுக்கும் மற்ற எல்லாத்துக்குமே. அதனால் நம்ம வந்து ஒரு வாரம் வரையிலே அந்த க்ரோ பேக்கில் வச்சுட்டு அப்புறம்தான் நம்ம பாட் மாற்றணும். இது கொய்யா மரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா பூச்செடிக்குமே நம்ம அதே மெத்தட் வந்து நம்ம பண்ண ரொம்ப நல்லது. செடி வந்து வாடாமலும் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மண் கலவையோடு நம்ம கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து வேரல்கள் நோயெல்லாம் வராது. நான் கொக்கோ பிட்லாம் நான் சேர்க்க மாட்டேன் மரங்களுக்கு. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து டெய்லி தண்ணி ஊற்றினா போதும், காஞ்ச ஈரப்பதம் இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அடிக்கடி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது வேரில் வந்து கொக்கோ பிட் ரொம்ப வந்து ஈரத்தை தேக்கி வச்சிருச்சுனாக்கும் அது வேர்ப்புழு வந்து சீக்கிரம் வந்து செடி காயறதுக்கு இதாக இருக்கும். அதனால் வந்து கொக்கோ பிட்லாம் சேர்க்க மாட்டேன். இந்த மண்கலவே போதும், ஓரளவு எல்லா செடிக்கும் இந்த மண்கலவை தான் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம அதே இது கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஈஸியாக வந்து பூச்சி தாக்குதல் வரும். அதனால் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட கொஞ்சம் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு 1 ஸ்பூன் அளவு வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்து வந்து நல்ல தளிர்கள் வந்து வர்றதுக்கு நம்ம இது தேமோர் கரைசல் இருக்குது பாருங்கள், நம்ம சேனலில் வந்து தேமோர் கரைசல் எப்படி ரெடி பண்ணுறன்ற வீடியோ இருக்குது, அதுவும் கொடுக்கலாம். அடுத்து வந்து மீன் அமிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வேர்லையும் கொடுக்கலாம், மேலே வந்து இலைகளில் படுற மாதிரி நம்ம தெளிச்சு விட்டாலுமே ஓ நமக்கு புதிய தளிர்கள் வந்து அதிகம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மீன் அமிலம் வந்து நம்ம இருந்துச்சுன்னா நம்ம சேர்க்கலாம், இல்லைனாலும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம கொடுத்து வரும்போது கொய்யா கண்டு நமக்கு நல்லா வந்து பலன் கொடுக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் வந்து சீக்கிரம் காய்க்கிற மாதிரி நம்ம வாங்கி வச்சோம்னாக்கும் நமக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கும். பாருங்கள் விதைகள்லாம் போட்டால் ரொம்ப லேட்டாக தான் ஆகும், நமக்கு சீக்கிரம் காய்க்கணும்னு நினச்சோம்னா அந்த மாதிரி ஒட்டு கண்டு வந்து கேட்டே நம்ம வாங்கி நம்ம வளர்க்கலாம். இப்போ வந்து நமக்கு பூவோடு வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா, அந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து காய்கள் வந்து இந்த செடி வந்து ஃபஸ்ட்டு உயிர் பிடிச்சி நல்லா தளைஞ்சு வரும். நிறைய தளைஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்து நிறையா காய்கள் வந்து காய்க்கும். அதனால் நம்ம வச்சோடனே ஒரு 6 மாதம் வரையிலும் கூட நம்ம வந்து இந்த பூக்கள் வந்து வந்தாலும் நம்ம அதை கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து மரம் வந்து நல்லா வந்து அடர்த்தியாக வரும். நமக்கு அடர்த்தியாக வந்த பின்னாடி நம்ம காய்க்க விட்டோம்னா நமக்கு அதிக காய்கள் வந்து கொடுக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் பூவோடு இருக்குது அதை வந்து நம்ம இது பண்ணணும்னா நான் அந்த பூவுக்கு தான் அந்த சத்துக்கள் எல்லாம் போகும்போது அந்த மரத்தில் வந்து வாடின மாதிரி. அதனால் நம்ம வந்து மரத்தை நல்லா வளர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு 6 மாதம் ஆகும் பாருங்கள் நம்ம பழமாக பறிக்கிறதுக்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மரத்தை வளர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து பழங்கள் எடுத்தோம்னா அது வந்து திரட்சியாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து நமக்கு அதிக காய்கள் வந்து தொடர்ந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் கொய்யா கண்டு வாங்கணும்னா
இந்த மெத்தடில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.